வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும் இந்த கேள்வியை கேட்குறதுனால தான் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லாமலே போகுது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் நிம்மதியாக இருக்கிறதுக்கும் புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிக்க தேவையில்லை அப்படிப்பட்ட விஷயங்களை ஒரு நபரால் நமக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது நம்ம வாழ்க்கையில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் புது விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க பல விஷயங்களை மறக்க வேண்டிய தேவை இருக்குது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க பல விஷயங்கள்லேருந்து ஒரு சுதந்திரத்தை அடைய வேண்டிய தேவை நமக்கு இருக்குது இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் எல்லாேருக்கும் ஒரு முன்னோடி ஜே கிருஷ்ணமூர்த்தி சிந்திக்காமல் இருக்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றி சிந்திக்க தூண்டின ஒரு மாபெரும் சிந்தனையாளர் இன்றைக்கி அவர் எழுதின இந்த புத்தகம் ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் நமக்கு தெளிந்தவைகளிடம் இருந்து நம்ம அடைய வேண்டிய சுதந்திரத்தை பற்றி பேசியிருக்கிற ஒரு புத்தகம் ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு புக் இந்த புக்கோட சம்மரியை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சமாரி சப்லோட் பண்ணுவேன் நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தும் கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படித்ததிலே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டுங்க பலாயிரம் வருஷமாக மனிதன் சிந்திக்க ஆரம்பித்ததுலேருந்து அவனுக்குள்ள ஒரு தேடல் இருந்தது இங்கே சுற்றி நடக்கிற விஷயங்களுக்குலாம் என்ன காரணம் ஏன் இதெல்லாம் இப்படி நடக்குது ஏன் இப்படி நடக்கிறது இல்லை இதெல்லாம் உருவாக்குனது யார் என் நான் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கையுடைய காரணம் என்ன அர்த்தம் என்ன அப்படின்ற தேடல் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த தேடலுக்கெல்லாம் ஒரு காலத்தில் அவன் பதிலை கண்டுபிடிச்சான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதுதான் காரணம் இதெல்லாம் உருவாக்குனவர் இவர் தான் இவரை பூர்த்தி செய்யணும் இவரை சந்தோஷப்படுத்தணும்னா நான் இப்படிப்பட்ட செயல்களை செய்யணும் இதெல்லாம் செஞ்சால் தான் அவர் எனக்கு நல்லது செய்வார் அப்படின்னு சில பதில்களை உருவாக்கினான் அவனோட தேடலுக்கு அவன் பதிலை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு விஷயம் கிடச்சிது அதோட பேர் தான் நம்பிக்கை அவன் எப்படிப்பட்ட பதிலை உருவாக்கினானோ அந்த பதிலை நம்ப ஆரம்பித்தான் எப்போ அவனுக்குள்ள நம்பிக்கை வந்ததோ அங்கே இன்னொரு விஷயம் வந்தது அதோடய பேர் தான் ரூல்ஸ் விதிகள் எப்போ விதிகள் உருவானதோ எப்போ ரூல்ஸ் உருவானதோ அது இன்னொரு விஷயத்தை கொடுத்தது அது எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்போ எது சரி எது தவறு அப்படின்றத அவன் சொல்ல ஆரம்பித்தானோ அங்கே அதிகாரம் உருவாக ஆரம்பிச்சது அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உருவானது எது சரி எது தவறுன்னு அவன் சொன்னதுக்கப்புறம் நீ சரியை மட்டும்தான் செய்யணும் நீ தவற செய்யக்கூடாதுன்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு அத்தாரிட்டி வந்தது எப்போ இந்த அத்தாரிட்டி வந்ததோ அடுத்து இன்னொரு விஷயம் வந்தது இந்த சரி தவற சொல்லித்தரத்துக்கான கல்விகள் வர ஆரம்பிச்சது நான் அத்தாரிட்டிலேயே இருக்கணும் நான் அதிகாரத்திலேயே இருக்கணும் அப்படின்னா எது சரி தவறுன்றதை நான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற முடிவெடுத்தான் தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை அவன் உருவாக்கணும் எப்போது இப்படிப்பட்ட கல்வி உருவானதோ இதுதான் சரி இதுதான் தவறுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தானோ இதுதான் கலாச்சாரம் இதுதான் நீ ஃபாலோ பண்ணணும் இதை நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லித்தர ஆரம்பித்தானோ அதற்கப்பறம் உருவாகக்கூடிய மனிதர்கள்ட்ட தேடல்ன்றது மாறிப்போனது அவன் அதற்கு முன்னாடி மொத்தமாக தேடிகிட்டு இருந்தான் இப்போது அவனுக்கு சொல்லி கொடுத்த அந்த கலாச்சாரம்ன்ற சின்ன கட்டத்துக்குள்ளேயே தான் அவனோட தேடல் அடங்குனது அப்போ சிந்தித்து பார்த்தா அவனோட தேடல்ன்றது அங்கே நின்னே போயிடுச்சு அப்போ நான் உண்மையாக எப்படி தேடணும் எப்படி தேடணும் அப்படின்னா முதல்ல தேடுறதை நீங்கள் ஆகணும் ஆன்மீகம்னா என்னன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யார்கிட்டயோ போய் நீங்கள் கேட்குறத நிறுத்தணும் முதல்ல இந்த ஆன்மீக அத்தாரிட்டி இந்த ஆன்மீக அதிகாரம் படைத்தவர்கள்ட்டேருந்து விடுபட்டு வெளியே வந்தாகணும் அப்படிலாம் நான் விடுபட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே ஆமாம் மதிக்கப்படணும் அப்படின்ற ஆசையில ஆசையிலிருந்தோம் அப்படிப்பட்ட எண்ணத்துல இருந்தும் அப்படிப்பட்ட பொரியிலேருந்து ட்ராப்பில் இருந்து நீங்கள் வெளியே வந்தாகணும் அப்போ நீங்கள் தேடக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னா கவனிக்கணும் உங்களுக்குள்ளேயே கவனிக்க நீங்கள் பழகணும் உங்களுக்குள்ள ஆழமாக நீங்கள் கவனிக்கும் போது ஒரு விஷயத்தை பார்ப்பீங்க எனக்குள்ள அமைதியும் இருக்குது எனக்குள்ள வன்முறையும் இருக்குது எனக்குள்ள வெறுப்பு இருக்குது எனக்குள்ள பொறாமை இருக்குது எனக்குள்ள போட்டி இருக்குது எனக்குள்ள கோபம் இருக்குது எனக்குள்ள பயம் இருக்குது இதெல்லாம் வன்முறைகள் அப்படின்றத கவனிப்பீங்க எனக்குள்ளே இருக்கிற இந்த வன்முறைகள் தான் வெளியில் நடக்கிற வன்முறைக்கு காரணம் அப்படின்றதையும் கவனிப்பீங்க எனக்குள்ளே இருக்கிற போட்டியும் பொறாமையும் எனக்குள்ள இருக்கிற பயமும் கோபமும் வெறுப்பும் தான் வெளியில் எனக்கு ஒரு பவர் வேணும் எனக்கு பதவி வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்குன்னு ஒரு பேர் வேணும் எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் வேணும் அப்படின்ற தேவையாக மாறுது இந்த தேவைகள் இருக்கிற மனிதர்கள் கூட்டமாக சேர்றப்ப தான் இந்த மதம் இருக்கக்கூடாது என் மதம் தான் இருக்கணும் இந்த நாடு தவறான நாடு இந்த நாடோடு நான் போர் புரிய போகிறேன் ஏ நாட்டு மக்கள் தான் எனக்கு முக்கியம் இந்த மதத்தை நான் மாற்ற போகிறேன் இந்த மதத்தை நான் அழிக்க போகிறேன் எல்லா மதத்தையும் என் மதமாக மாற்ற போகிறேன் அப்படின்ற போர்களை உருவாக்குது இந்த மாதிரியான அடக்குமுறைகளை உருவாக்குது ஆமாம் எனக்குள்ளே இருக்கிற வன்முறைகள் தான் வெளியே வன்முறையாக மாறுதுன்றதை கவனித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் எனக்குள்ளே இருக்கிற வன்முறைகளை நான் மாற்றியாகணும் எப்படி மாற்றுறது அப்படின்னு என்கிட்ட கேட்பீங்க ஆனால் இப்படி கேட்குறது மிகப்பெரிய தவறு ஏன்னா என்கிட்ட எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு பதிலை சொல்ல போகிறேன் இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு நான் சொல்ல போகிறேன் அப்படி சொன்னேன்னா முதல்ல சொன்ன அதிகாரம் படைத்த மனிதனாக நான் போகிறேன் அப்படி மாறினேன்னா உங்களால் தேடவே முடியாது உங்களுடைய தேடல்ன்றது நின்று போகும் அப்போ இங்கே தேடாதீங்க கவனிக்க ஆரம்பிங்க உங்களுக்குள்ளே ஆழமாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கேள்விக்கான பதில் கட்டாயம் அங்கே தான் இருக்குது என் வீட்டு பக்கத்தில் ஒரு ராக்கெட் செய்யக்கூடிய தொழிற்சாலை இருக்குதுன்னு வச்சுப்போம் எனக்கு ராக்கெட் செய்கிறது எப்படின்றத படிக்கணும்னு ஆசை நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கேன் இப்போ இந்த புத்தகங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ராக்கெட் செய்கிறது எப்படின்னு படிக்கிறது பெட்டரா இல்லை எனக்கு பக்கத்தில் இருக்க தொழிற்சாலையில் ஒரு நாலஞ்சு வருஷம் இந்த புத்தகங்களோட போய் படித்து அங்கே உண்மையாக என்ன நடக்குதுன்றதை பார்க்குறது பெட்டராக எப்போவுமே நேரில் போய் பார்க்குறது பெட்டர்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்போ இந்த சைக்காலஜிக்கல் கேள்வி இந்த மன ரீதியான கேள்விகளுக்கு ஏன் பதிலை ஒரு பள்ளிக்கூடத்தில் தேடுறீங்க ஏன் ஏன் கிட்டே நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க அதற்கான தொழிற்சாலையில் போய் நீங்களே பார்க்கலாமே அதற்கான தொழிற்சாலை உங்களுக்குள்ள தான் இருக்குது இருந்து தான் இந்த எமோஷன் எல்லாமே வருது உங்களுக்குள்ளே இருந்து தான் வன்முறை வருது உங்களுக்குள்ளே தான் அந்த அமைதியும் இருக்குது அப்போது அங்கே நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பதிலை கண்டுபிடிக்க முடியும் இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம சேர்ந்து அந்த விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் கவனிக்க போகிறோம் ஏன் உங்களுக்குள்ள ஆழமான கவனத்தை நீங்கள் செலுத்தணும் ஏன்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை நான் சொல்ல தான் போகிறேன் ஆனால் அந்த பதிலை நம்புங்க அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன் ஏன்னா எப்போ நான் சொல்கிற பதிலை நீங்கள் நேரடியாக நம்புறீங்களோ அங்கே நான் அதிகாரம் படைத்த நபராக வரேன் இதில் என்ன தவறு இருக்குது ஒரு நல்ல விஷயத்த எனக்கு சொல்லி தரீங்க உங்கள்ட்ட அதிகாரம் இருந்துட்டு போகுது அப்படின்னு சொன்னால் அனைத்து வகையான அதிகாரங்களும் தவறு தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் இப்படி தான் சிந்திக்கணும் இப்படி தான் ஒரு விஷயத்தை புரிந்துக்கணும் அப்படின்ற அதிகாரத்தை உங்கள் மேலே நான் செலுத்தினா அது மிகப்பெரிய தவறு அப்போது இங்கே உங்களுக்கு யார் விஷயங்களை போகிறா எது சரி தவறுன்னு உங்களுக்கு யார் சொல்லித்தரப்போகிறா நான் சொல்லித்தரப்போகிறது இல்லை நான் உங்களுக்கு தரப்போகிற விஷயம் ஒரு தகவல் மட்டும்தான் அந்த தகவலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்லித்தர போகிற நபர் நீங்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கான ஒரே ஆசிரியர் நீங்கள் மட்டும்தான் என் மற்ற நபர்களெலாம் உங்களுக்கு தகவலை கொடுக்கலாம் உங்களுக்கு ஆசிரியராக அவங்களால் மாறவே முடியாது அப்போ இந்த அதிகாரத்திலேருந்து வெளியே வரணுன்னா என்ன செய்யணும் எங்கேயோ ஓடி போகணும் அப்படின்ற தேவை கிடையாது எனக்கு இது சரி இது தவறு இதுதான் கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்த ஒவ்வொரு மனிதர்கள் சொல்கிற விஷயத்தையும் நான் கேள்வி கேட்டாலே போகிறோம் அந்த அதிகாரத்திலேருந்து வெளியே வந்துடலாம் இந்த அதிகாரம் ஒட்டு மொத்தமாக காணா போயிடும் இந்த அதிகாரம்லாம் காண என்ன நடக்கும் இந்த கவர்மெண்ட் திடீர்னு இல்லை என்னோடய ஜாதி இல்லை என்னோடய மதம் இல்லை என்னோடய கலாச்சாரம் இல்லை இது எல்லாமே திடீர்னு காணா போயிடுது என்ன நடக்கும் நான் ரொம்ப தனிமையாக உணர்வனோ எனக்குள்ளே ஒரு பயம் வருமோ எனக்குள்ளே ஒரு வெற்றிடம் வருமோ எனக்குள்ளே ஒரு கவலை வருமோ ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போகுது ஆனால் என்ன வருது அப்படின்றத கவனிங்க அப்படி கவனிக்கிறது தான் உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது எப்படி கவனிக்கிறது உட்காந்து தனிமையில் காலம் மடக்கி வச்சு தியானம் பண்ணணுமோ அப்படி பண்ணவே கூடாது ஏன்னால் தனிமையில் நம்ம உட்காந்து தியானம் பண்ணும்போது நமக்குள்ள அமைதின்றது ரொம்ப சுலபமாக வந்துடும் அப்போ உண்மையாக என்னென்னா எங்கே கவனிக்க முடியும் அப்படின்னா ஒரு உறவின் போது மட்டும்தான் கவனிக்க முடியும் நான் தனிமையில் இருக்கிறப்போ என் மனதில் அமைதி மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் என்னோடய மூச்சில் நான் கவனத்தை செலுத்தினா அமைதின்றது வந்துடும் ஆனால் ஒரு உறவில் தான் உண்மையாக எனக்குள்ளே என்ன இருக்குன்றது வெளியில் வரும் என் கூடியே இருக்கான் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கானின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு பொறாமை வருது எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அவனுக்கு கிடச்சிடுமோ அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு பயம் வருது என்னை விட மாறுபட்டு சிந்திக்கிறானே அப்படின்னு நினைக்கிறப்ப தான் அவன் மேலே வெறுப்பு வருது அப்போ இந்த பொறாமையும் பயமும் வெறுப்பும் எனக்குள்ளே இருக்குன்றதை காட்டுறது உறவு தான் அந்த உறவின் போது எனக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றதை என்னால் கவனிக்க முடியும் அதை கவனிக்கணும் அதை சரி தப்புன்னு சொல்லக்கூடாது இது எனக்கு இருக்கணும் இது எனக்கு இருக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸை போடக்கூடாது இதை நான் ஏற்றுக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நிராகரிக்கிறேன்னு சொல்லக்கூடாது பொறாமை எனக்குள்ளே இருக்குன்றதை நான் கவனிக்கணுமே தவிர பொறாமை இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது பொறாமை தேவை தேவை சொல்லக்கூடாது அதை நான் ஏற்றுக்கிறேன் நான் நிராகரிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது நமக்குள்ளே இப்படி நம்ம கவனிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை பற்றின அறிவை நம்ம சேகரிக்கிறதுக்கு கிடையாது பொதுவாக நான் யாருன்ற கேள்விக்கு என்னை பற்றி நான் சேகரித்து வைத்திருக்கிற அறிவை பயன்படுத்தி பதிலை சொல்லிடுறேன் இதுதான் நான் எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் எனக்கு கதை சொல்ல பிடிக்கும் எனக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும் எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு என்னை பற்றின நான் சேகரித்து வைத்திருக்கிற அறிவை மட்டுமே தான் சொல்கிறேன் இந்த அறிவு எல்லாமே கடந்த காலத்தின் தயாரிப்பு தான் கடந்த காலத்தில் புத்தகம் படித்தேன் கடந்த காலத்தில் நான் கதை சொல்லியிருக்கிறேன் கடந்த காலத்தில் எனக்கு ஃபிசிக்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பிடிச்சிருந்தது மேக்ஸை பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் கடந்த காலத்தின் விஷயம் இப்போ நான் யார் என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்குள்ளே இப்போ என்ன இருக்குன்றதை கவனிக்கிறதால மட்டும் தான் முடியும் ஆமாம் எனக்குள்ளே இப்போ பொறாமை வருது எனக்குள்ளே இப்போ பயம் வருது எனக்குள்ளே இப்போ சோகம் வருது அப்படின்ற இப்போ எனக்குள்ளே என்ன நடக்குதுன்றத நான் கவனிக்கும் போது மட்டும்தான் நான் யாருன்றதை புரிஞ்சுக்கிறேன் இப்படிப்பட்ட புரிதல் கடந்த காலத்தில் நடக்கிறது கிடையாது நிகழ்காலத்தில் மட்டும்தான் நடக்குது அது தொடர்ந்து மாறிக்கிட்டேவும் இருக்குது திடீர்னு பயம் வருது திடீர்னு சோகம் வருது திடீர்னு கவலை வருது இது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்றத கவனிக்கும் போது நான் யாருன்றது ஒரு உயிருள்ள விஷயம் அப்படின்னு தோணும் இந்த மதங்களும் இந்த நாடும் இந்த மொழியும் இந்த இனமும் இந்த ஜாதியும் நமக்கு இதுதான் சரி இதுதான் தவறு இதுதான் கலாச்சாரம் இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தி வச்சுருக்கு இப்படி பக்குவப்படுத்தி வைக்கும்போது போது எனக்குள்ளே உண்மையாக நான் பார்க்குற விஷயங்களை மதிப்பீட ஆரம்பிச்சுடுறேன் ஆசைன்றது தவறு இப்போ எனக்குள்ள ஒரு ஆசை வருதா ஐயோ இது வரக்கூடாது இதை நம்ம அடக்கி ஆகணுமே அப்படின்னு அடக்க நினைக்கிறேன் எனக்குள்ள ஆசை இருக்கிறது உண்மை அப்படின்றதுனால அதை என்னால் அடக்க முடியறது இல்லை இது அடக்க முடியலையே அப்படின்னு திரும்ப கில்ட்டுன்ற இன்னொரு எமோஷனை உருவாக்கிக்கிறேன் அப்போ இந்த அதிகாரத்தை தூக்கி போடும்போது எனக்குள்ள ஆசை இருக்கா ஆசை இருக்குது அப்படின்ற உண்மையை மட்டும்தான் பார்ப்பேன் அதை அடக்கணும் அதை தூக்கி எறியணும் அப்படின்ற தேவை எனக்குள்ள முதல்ல வரவே வராது இப்படி பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் புரிஞ்சுப்பேன் எனக்குள்ள ஆசை இருக்குன்றது மட்டும்தான் உண்மையை தவிர இந்த விஷயத்தின் மேலே ஆசைன்னு சொல்கிறது உண்மை கிடையாது இன்னைக்கு எனக்கு மிட்டாய் வேணும்னு ஆசையாக இருக்குது நாளைக்கு பைக் வேணும்னு ஆசையாக இருக்குது அடுத்த நாள் குழந்தை வேணும்னு ஆசையாக இருக்குது அப்புறம் கடவுள் வேணும்னு ஆசையாக இருக்குது அப்போ எனக்குள்ள ஆசை இருக்குன்றது தான் உண்மையை தவிர இது மேலே தான் எனக்கு ஆசைன்னு சொல்கிறது உண்மை கிடையாது இப்போது எனக்குள்ளே இருக்கிற இந்த உண்மையை மட்டும் பார்க்கறது தான் என்னன்னா புரிஞ்சுக்கிறது எனக்குள்ள பயம் இருக்குது எனக்குள்ள ஆசை இருக்குது அவ்வளவு தான் உண்மையை தவிர அது இதனால வருது அது வரலாம் அது வரக்கூடாது அதை நான் ஏற்றுக்கணும் அதை நான் நிராகரிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது எனக்குள்ளே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது எனக்குள்ளே வன்முறை இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் நம்மளே நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான் சரி இது தவறுனு இந்த சமுதாயம் நம்ம மூளையை பக்குவப்படுத்துறதுனால மட்டும்தான் நமக்குள்ளே கான்ஷியஸ்னஸ் சப்கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது இதெல்லாம் இப்போ என் கிட்டே இருக்கிற உணர்வு இதெல்லாம் என்னோடய மனதின் உணர்வு அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்குறதோட முக்கியமான காரணமே இப்படி நம்மளை தொடர்ந்து இந்த சமுதாயம் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் புரியாத மாதிரி சொல்லணுன்னா நான் இப்போ ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அங்கே ஒரு மாதிரி உணர்வேன் வீட்டுக்கு வந்தால் ஒரு மாதிரி நடந்துப்பேன் நண்பர்களோட ஒரு மாதிரி நடந்துப்பேன் யாருன்னே தெரியாத கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதிரி நடந்துப்பேன் ஏன் ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக நடந்துக்கிறேன் ஏன்னா அப்படி ஒவ்வொரு இடமும் இதுதான் சரி இதுதான் தவறுன்னு வெவ்வேறு பக்குவப்படுத்துதலை எனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு அப்படி அது வெவ்வேறு விதமாக என்னை பக்குவப்படுத்தும் போது எனக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த உணர்வையும் நான் வெளிக்காட்டாமல் எனக்கு அங்கே எந்த உணர்வை காட்டினா சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த உணர்வை மட்டும் காட்டுறேன் மற்றதை உள்ளே வச்சுக்கிறேன் இப்படி உள்ள வச்சதை நான் சப்கான்ஷியஸ் அப்படின்னும் வெளியே கொடுத்ததனா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னும் சொல்கிறேன் ஆனால் உண்மையாக சப்கான்ஷியஸ்னு ஒன்று இருக்கா உண்மையாக நம்மளால் நமக்குள்ளே இருக்கிற ஒட்டுமொத்த கான்சியஸ்னஸையும் ஒட்டுமொத்த உணர்வுகளையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியுமா கட்டாய முடியும் அதுக்கு நீங்கள் இந்த ஒட்டுமொத்த பக்குவப்படுத்துதல்ல இருந்து வெளியே வந்தாகணும் இந்த இருந்து இந்த அதிகாரத்திலிருந்து வெளியே வந்தாகணும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் நான் திரும்பவும் சொல்ல தகுதியான ஒரு விஷயந்தான் உங்களுக்குள்ள கவனமாக கவனிக்க பழகுங்க அப்படி கவனிக்கும் போது போட்டி பொறாமன்ற விஷயங்கள் இருக்கும் வன்முறைகள் உள்ளே இருக்கும் அதெல்லாம் சரின்னு சொல்லாதீங்க அதெல்லாம் தவறுன்னு சொல்லாதீங்க அதை நியாயப்படுத்தாதீங்க அதை மதிப்பிடாதீங்க அது வேணும்னு சொல்லாதீங்க வேணான்னு சொல்லாதீங்க அதை ஏற்றுக்காதீங்க அதை நிராகரிக்காதீங்க அதெல்லாம் அங்கே இருக்குன்ற உண்மையை பாருங்கள் உங்களால் ஒட்டுமொத்த கான்ஷியஸ்னஸையும் ஒரே நேரத்தில் உணர முடியும் அங்கே சப்கான்ஷியஸ்னு ஒரு விஷயம் இருக்காது சப்கான்ஷியஸ்கிற ஒரு விஷயம் அங்கே தேவையும் படாது உங்களுக்குள்ள ஆழமாக இப்படி நீங்கள் கவனிக்கும் போது ரெண்டு விஷயத்தை உங்களால் கவனிக்க முடியும் ஒன்று இன்பம் இன்னொன்று மகிழ்ச்சி ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இன்பம் நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிற ஒரு விஷயம் நமக்கு வேணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சின்றதுக்கு அப்படிப்பட்ட தேவையே கிடையாது உதாரணத்துக்கு நான் சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு பெரிய மலையை பார்க்க போகிறேன் அப்படின்னா அங்கே எனக்கு கிடைக்கிறதோட பேர் இன்பம் இந்த இன்பத்துக்கு ஒரு தேவை இருக்குது நான் ரொம்ப நாளாக அங்கே போகணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை சும்மா உட்காந்து ரசிக்கும் போது அங்கேயும் அதே மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கும் அதுக்கு பேர் மகிழ்ச்சி இது ஆழமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும் இந்த இன்பம் அது கூடவே வழியையும் கவலையையும் பயத்தையும் கொண்டு வரும் நான் சுவிட்சர்லாந்தில் போய் ஒரு மலையை பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன் ட்ரிப் முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பும் போது ஐயோ இதை விட்டு போகிறோமே திரும்ப இதை பார்க்க முடியாது திரும்ப இங்கே வர முடியாது அப்படின்ற ஒரு பயத்தை ஒரு கவலையை ஒரு சோகத்தை எனக்குள்ளே அது கொடுக்கும் இன்பம் எப்போவுமே அதோட ஆப்போசிட் கூட அதோட எதிர்மறை கூட அட்டாச் ஆகி நமக்குள்ளே வரும் ஆனால் மகிழ்ச்சியில் அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு மலையை பார்த்துட்டு ஓகே வேலை வந்துடுச்சு எழுந்திரிச்சு போகலான்னு நான் நடந்துச்சேன்னா அங்கே ஐயோ இதை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற கவலை வரது கிடையாது இப்போது இந்த இன்பம் அது கூடவே இந்த மாதிரியான ஆப்போசிட் உணர்வுகளை கொண்டு வரதுனால இந்த இன்பம் எனக்குள்ளே இருக்கவே கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் தவறு இந்த இன்பத்தை நம்ம வேணாம் அப்படின்னு தூக்கிறியே கூடாது இந்த இன்பம் சரி தவறுன்னு நம்ம சொல்ல போகிறது கிடையாது இந்த இன்பம் அது கூடவே வலியையும் கவலையையும் கொண்டு வருதுன்ற உண்மையை மட்டும்தான் நம்ம கவனிக்க போகிறோமே தவிர அது சரி தவறு அதனை ஆதரிக்கிறேன் அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல போகிறது கிடையாது இப்படி ஆழமாக கவனிக்கும் போது ஒரு உண்மையான வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும் என்னன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மலையை திடீர்னு யாரோ உடைக்கிறாங்க அதை தகர்க்க போகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அங்கே திடீர்னு இந்த கவலை வரதை நம்ம கவனிக்க முடியும் இவ்வளவு நாள் மகிழ்ச்சியை கொடுத்த ஒரு விஷயத்துலேயும் ஏன் கவலை வந்தது ஏன்னா அந்த நிமிடம் அது மகிழ்ச்சியாக இல்லாமல் இன்பமாக மாறுது அப்போ உண்மையாக இன்பத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கிது நல்ல உணர்வு அந்த உணர்வு திரும்ப திரும்ப எனக்கு வேணும்னு நினைக்கும் போது அது இன்பமாக இருக்குது அது இப்போ கிடைக்கிது அதை நான் கவனிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறப்போ அது மகிழ்ச்சியாக இருக்குது எப்போ இந்த உணர்வு எனக்கு திரும்ப திரும்ப வேணும்னு நான் ஆசைப்பட்றணும் திரும்ப திரும்ப வேணும்னு நினைக்கிறனோ அப்போ அது இன்பமாக இருக்கிறதுனால அது கூடவே வலியும் பயமும் சோகமும் வருது அப்போ உண்மையாக இங்கே கவனித்து பார்த்தோன்னா எனக்கு இன்பம் திரும்ப திரும்ப வேணும்னு நான் நினைக்கிறதுனால தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் எனக்குள்ளே இருக்கிற வன்முறையே இருக்குது என்னோட இன்பத்தை அவன் எடுத்துகிட்டு போகிறானே அப்படின்னு நினைக்கிறப்போ அவன் மேலே கோபம் வருது என்னோட இன்பத்தை எனக்கு கிடைக்காம அவனுக்கு கொடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறப்போ பொறாமை வருது என்னோட இன்பம் எனக்கு கிடைக்காதோ அப்படின்னு நினைக்கிறப்போ பயம் வருது என்னோட இன்பம் உண்மையான இன்பம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறானே அப்படின்னு இருக்கிறப்போ வெறுப்பு வருது அப்போ இந்த இன்பத்திற்கான தேடல் தான் எனக்குள்ளே இருக்கிற வன்முறைக்கான காரணமாக இருக்குது அப்போ இந்த வன்முறை போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் இன்பமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லணுமா இன்பத்தை பார்த்து ஓடணுமா அப்படியெல்லாம் கிடையாது இன்பத்தை நம்ம கட்டாயம் அனுபவிச்சாகணும் அது எப்படி இருக்குன்னு கவனிச்சாகணும் அது ஆழமாக உணர்ந்தாகணும் ஆனால் அந்த இன்பம் திரும்ப திரும்ப எனக்கு வேணும் அப்படின்ற எண்ணத்தை மட்டும் நம்ம கூட வச்சுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆசையை வச்சுக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஆசை இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு இன்பம் இருக்காது மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியமாக என்றைக்கோ ஒரு இன்பம் உங்கள் வாழ்க்கையில் வந்திருந்ததுன்னா அதை ஒரு ஞாபகமாக சேகரித்து வச்சு தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது சுவிட்சர்லாந்துக்கு போனேன் அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்கிட்டேன் இல்லை அங்கே பார்த்த ஒரு விஷயத்தை மனதில் சேகரித்து வச்சுருக்கேன் தினமும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மலைதான் உண்மையான அழகு என் வீட்டு கொள்ளையில் இருக்கிற ஒரு மரமும் செடியும் கொடியும் அழகு கிடையாதுன்ற ஒரு ரூல்ஸை நான் ஃபார்ம் பண்ணுறேன் அங்கே நான் ஒரு கல்ச்சரை கலாச்சாரத்தை உருவாக்குறேன் அங்கே ஒரு அதிகாரத்தை உருவாக்குறேன் அப்படி உருவாக்கணும் அப்படின்னா அங்கே மகிழ்ச்சி இருக்காது அங்கே நிம்மதி இருக்காது அப்போ உண்மையாக நான் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு இன்பத்தையும் நான் அனுபவிச்சாகணும் ஆனால் அதை ஞாபகமாக சேகரித்து வைக்கக்கூடாது இதுதான் இன்பம்ன்ற ஒரு ரூல்ஸை உருவாக்கக்கூடாது அதை அனுபவிச்சுட்டு அதை நான் அங்கே மறந்தாகணும் அப்படி மறந்தேன்னா அங்கே மகிழ்ச்சி இருக்கும் இன்னைக்கு எனக்கு காதல் கிடைக்கிதுன்னா அந்த காதலை இன்றைக்கி நான் அனுபவிக்கலாம் நாளைக்கும் எனக்கு அந்த காதல் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா நாளைக்கு அந்த காதல் போயிடுமோன்ற எண்ணம் வரும் பயம் வரும் அந்த காதல் வேறு யார்கிட்டேயோ போயிடுமோ அப்படின்ற பொறாமை வரும் அப்படிப்பட்ட விஷயம் இல்லாமல் இப்போ என்கிட்ட காதல் இருக்குது இதை நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சா இந்த நொடியில் மட்டும் நான் அனுபவித்தேன் அப்படின்னா அங்கே இந்த வன்முறைகள் இருக்கிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம கவனிக்கும் போது ஒரு முக்கியமான அடிப்படையான விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடியுது என் வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படையான முக்கியமான ஆர்வம் எது மேலே இருக்குது என்கிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் ரொம்ப அடிப்படையாக என் மேலே மட்டும்தான் இருக்குது என்னோடய வளர்ச்சி என்னோடய வேலை என்னோடய குடும்பம் என்னோடய சமுதாயம் என்னோடய மதம் என்னோட ஐடியாலஜின்னு என்னை பற்றின ஆர்வமாகவே இருக்குது என்னோட முழுமையான ஆர்வமும் இதை நம்ம கவனிக்கும் போது நம்ம எப்படி உணர்கிறோம் ஒரு கில்ட்டு வருது சே எப்போவும் நம்ம மேலேயே நம்ம ஆர்வம் படைத்தவனாக இருக்கோமே அப் இது ரொம்ப தவறாச்சே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கில்ட்டு வரத்துக்கும் இந்த உணர்வு தவறுன்னு நமக்கு சொல்கிறதுக்கும் காரணம் என்னென்னா இந்த சமுதாயம் நம்மளை அப்படி பக்குவப்படுத்தி வச்சுருக்கு உன்னை பற்றியே நீ சிந்திச்சேன்னா உனக்காகவே நீ வாழ்ந்தீன்னா அது தப்பு அப்படின்னு பக்குவப்படுத்தி வச்சுருக்கு சரி இந்த சமுதாயம் வேறு என்ன தான் சொல்லுது அப்படின்னு பார்த்தா உன்னை பற்றியே நீ சிந்திக்காத அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பி அதுதான் உனக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது சரி அதுக்காக நான் அப்படி வாழப்போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அப்போவும் நான் அடுத்தவங்களுக்காக வாழலை அதை செஞ்சால் தான் எனக்கு திருப்தி கிடைக்கும் அப்படின்றதுக்காக செய்கிறேன் சரி அப்படியும் இல்லை இந்த சமுதாயம் சொல்லி கொடுத்துருக்கு அதனால் நான் அடுத்தவங்களுக்காக வாழ போகிறேன்னு வாழ்கிறதுக்கோட அர்த்தமும் என்னென்னா என்னோடய சமுதாயத்தை நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ உண்மையாக இங்கே அடிப்படையாக ஒரு விஷயத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இதை கவனித்ததுக்கப்புறம் என் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தை என்னால் எப்பொழுதும் அழிக்கவே முடியாது இந்த உலகத்துக்காக நான் என்ன செஞ்சாலும் அது என் மேது இருக்கக்கூடிய ஆர்வத்தினால மட்டும்தான் ஒரு மலர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காகவும் இல்லை ஒரு நல்ல நறுமணத்தை கொடுக்கறதுக்காகவும் அது இந்த சொசைட்டிக்கு ஒரு சேவை செய்யுதுன்றதெல்லாம் கிடையாது அது அதுவாக இருக்குது அது அதுவாக இருக்கிறதே இந்த சொசைட்டிக்கு ஒரு சேவையாக மாறுது அதே மாதிரி தான் நம்ம நமக்காக நாமளாக இருக்கும்போதே இந்த சொசைட்டிக்கு நம்மளால் சேவை செய்ய முடியும் அப்படி நாம் நாமளாக நமக்காக இருக்கிறது தவறு கிடையாது அது சரியும் கிடையாது அதுதான் வாழ்க்கை அதுதான் உண்மை அதை நம்ம கவனிப்போம் ஆனால் நமக்காக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இதே சமுதாயம் நான் ஒரு பவருக்கு வந்துட்டேன் ஒரு பெரிய பதவிக்கு போயிட்டேன் நிறைய பணத்தை சேகரிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கும்போது என்னையே மதிக்குது நான் போது எனக்காக நான் உயரும் போது என்னை மதிக்குது அதே நேரத்தில் எனக்காக நான் சிந்திக்கும் போது உயரணும்னு நினைக்கும் போது தப்புணும்னு சொல்லுது ஏன் என்னை முதல்ல நான் பவருக்கு வரும்போது பணத்தை சேகரிக்கும் போது ஒரு பதவியை அடையும் போது ஒரு புகழை அடையும் போது மதிக்குது ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இந்த வன்முறைன்றது இருக்குது நான் பவருக்கு போகணும் நான் பதவிக்கு போகணும் எனக்கு ஒரு பேர் வேணுன்ற வன்முறை எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதுனால அந்த வன்முறையை சாதித்த ஒரு நபரை அது மதிக்கவும் செய்யுது முதல்ல ஏன் இப்படிப்பட்ட வன்முறைகள் நமக்குள்ளே இருக்குது நான் ஏன் பவருக்கு போகணும் நான் ஏன் பணத்தை சம்பாதிக்கணும் ஏன்னா அது எனக்கு கிடைத்தா தான் என்னால் அடுத்தவங்க மேலே என்னால் ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அவங்கள டாமினேட் பண்ண முடியும் அவங்கள என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அடுத்தவங்களை நான் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அவங்கள நான் ஏன் டாமினேட் பண்ணணும் ஏன்னா எனக்குள்ள ஆழமாக ஒரு பயம் இருக்குது இந்த பயம் இருக்கிறதுனால எல்லாரையும் என் கண்ட்ரோலில் வச்சு என் பயத்தை நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன் அதனால எனக்குள்ளே எல்லா வன்முறைகளும் வருது அப்போது எல்லா வன்முறைக்கும் எனக்குள்ளே இருக்கிற ஒரு பயம்தான் காரணமோ அப்படின்றத நம்மளால் இப்போ கவனிக்கவும் முடியுது இந்த பயம்னா என்ன நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்கன்னு நான் கேட்கல பயம்னா என்னன்னு கேட்குறேன் இந்த பயம்னா என்னன்ற கேள்விக்கு பதிலை புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் எதெல்லாம் பார்த்து பயப்படுறேன்றதை புரிஞ்சுக்கணும் நான் எதை பார்த்து பயப்படுறேன் என்னோடய வேலை போயிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது என்கிட்ட இருக்கிற பணம்லாம் போய்டுமோ அப்படின்னு என்கிட்ட பயமாக இருக்குது என்னோடய வேலையும் என்னோடய பணமும் இப்போ உண்மையாக போயிட்டா எதுவுமே போகலை அப்போது உண்மையாக எதிர்காலத்தில் நடந்துடுமோன்னு நினைக்கிற ஒரு விஷயந்தான் எனக்கு பயத்தை கொடுக்குதே தவிர அது நடந்துட்டுனா கூட எனக்கு பயம் இருக்கிறதில்ல என் வேலை என்னை விட்டு போயிடுச்சுன்னா அங்கே உட்காந்து நான் பயப்படுறதில்ல கவலைப்பட ஆரம்பிக்கிறேன் வருத்தப்பட ஆரம்பிக்கிறேன் அப்போ நடக்காத ஒரு விஷயத்த நடந்துருமோன்னு நினைக்கிறப்போ தான் பயம்ன்றது உருவாகுது அப்போ பயம்னால் என்ன உறுதியான ஒரு விஷயம் உறுதியற்ற விஷயமாக மாறும்போது அங்கே ஏற்படக்கூடிய உணர்வு தான் பயம் என்னோட வேலை போயிடுமோன்னு நினைக்கிறப்போ பயம் வருது வேலை போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வருத்தம் வருது இதுக்கப்புறம் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற ஒரு புது உறுதியற்ற விஷயம் உருவாகும்போது புது பயமும் உருவாகுது அப்போ இந்த பயமே உறுதியற்ற விஷயங்களால் தான் உருவாக்கப்படுது இந்த பயம்தான் தான் என்னை வன்முறை செய்ய தூண்டுது என் வேலை போய்டுமோ அப்போ வேலையை தக்க வச்சுக்கணும் பணம் போயிடுமோ அப்போ பணத்தை தக்க வச்சுக்கணும் அவன் என்னை ஏமாத்திடுவானோ அப்போ நான் முதல்லையே அவனை ஏமாற்றணும் இந்த மதம் நம்ம மதத்தை அழிச்சிருமோ அப்போ அந்த மதத்தை நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு இந்த உறுதியற்ற ஒரு பயம் தான் அனைத்து வன்முறைக்கும் காரணமாக இருக்குது இந்த பயம் தான் உறுதியற்ற விஷயங்கள்லேருந்து தான் வருது அப்போ அது உறுதியற்ற விஷயம்னா அதை பார்த்து நம்ம ஏன் பயப்படணும் அப்போ இந்த பயத்தை போக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு வழி இருக்குது முதல்ல இந்த பயத்தை பார்ப்போம் இந்த உறுதியற்ற விஷயங்களை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த உறுதியற்ற விஷயங்களை கொஞ்சம் மறந்துட்டு நேராக இந்த பயத்தை பாருங்கள் அங்கே இந்த பயமே இருக்காது என் வேலை போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை முற்றிலுமாக மறந்து போங்க அந்த வேலை போய்டுமோன்ற பயமும் அதோடு சேர்ந்து காணா போகிறத நீங்கள் கவனிக்க முடியும் அப்போது இந்த உறுதியற்ற விஷயங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறதே இந்த பயத்தை நேராக பார்க்குறதே இந்த பயத்தை கொள்றதுக்கான ஒரு எளிய வழியாக இருக்குது இந்த பயம் போகிறப்போ அதாவது என் வேலை என்னை விட்டு போயிடுமோ என் வேலையை நான் தக்க வச்சுக்கிட்டாகணுமே எனக்கு பணம் இல்லாமல் போய்டுமோ பணத்தை நான் சேகரிக்கணுமே அப்படின்ற பயம் போகிறப்போ இது இதன் மூலியமாக உருவாகக்கூடிய அனைத்து வன்முறைகளுமே காணா போகிறத நீங்கள் கவனிக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம இந்த வன்முறையை புரிந்துக்கிட்டாகணும் வன்முறைன்னா என்ன நான் முதல்ல சொன்ன அதே விஷயம்தான் இன்பத்திற்கான ஒரு தேடல் தான் வன்முறை இன்பம் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நினைக்கிறப்ப பயமாகவும் இன்பம் எனக்கு கிடைக்கலையேன்னு இருக்கிறப்போ வருத்தமாகவும் அந்த வன்முறை மாறிக்கிட்டு இருக்கு சிலர் இந்த இன்பம் எனக்கு வேணுன்றதுக்காக வன்முறை செய்வாங்க சிலர் இந்த இன்பம் என்னை விட்டு போயிடுச்சேன்றதுக்காக வன்முறை செய்வாங்க சிலர் வன்முறை செய்கிறதுலேயே இன்பத்தை அடைவாங்க அடுத்தவனை வெறுக்கிறது மூலியமாகவும் அடுத்தவனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாகவும் இன்பத்தை சிலர் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வன்முறையற்ற ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுமா கட்டாய முடியும் அதுக்கு முதல்ல இந்த வன்முறை உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கணும் நிறைய பேர் என்ன சொல்வீங்கன்னா இந்த வெளி உலகத்தில் இந்த வன்முறை இருக்குது வெளி உலகத்தில் போட்டியும் பொறாமையும் அதிகமாக இருக்குது இப்போது எனக்குள்ளே மட்டும் நான் வன்முறையை எடுத்துட்டேன்னா இந்த உலகத்தில் நான் தோற்று போயிடுவேன் என்ன இவங்க முற்றிலுமாக அழிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் உங்களுடைய மனது பக்குவப்பட்டதுனால தான் ஸோ இப்போ சிம்பிளான ஒரு கேள்வி இந்த வன்முறை உங்களுக்குள்ளே தேவை அப்படின்னே வச்சுப்போம் உங்களுடைய வன்முறை வேணுமா வேணாமான்ற முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் வன்முறை வேணுன்ற முடிவை எடுத்துட்டீங்கன்னே வச்சுப்போம் இப்போ இந்த வன்முறை உள்ளே இருக்கும் போது அங்கே உங்களுக்கு நிம்மதி இருக்குமா அப்படின்னு கேட்டு பாருங்க இங்கே நான் வன்முறையை சரியணும் சொல்லலை வன்முறை தவறுன்னு நான் சொல்லலை நமக்குள்ளே வன்முறை இருக்கா அப்படின்றது தான் முதல் கேள்வி நமக்குள்ளே ஆழமாக நம்ம பார்க்கும்போது நான் கோவப்படுறேன் எனக்குள்ள காம இச்சை வருது நான் இன்னொருத்தவங்களை அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு பதவி வேணும்னு நினைக்கிறேன் ஒருத்தவங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நமக்குள்ள வன்முறை இருக்கு அப்படின்றது தான் நம்ம இது ஆழமாக கவனிக்கும் போது நம்ம ஒரு வன்முறை நிறைந்த உயிரினம்தான்ற உண்மையை பார்ப்போம் நமக்குள்ள வன்முறை இருக்குது அப்படின்ற உண்மையை தான் நான் பார்க்க சொல்கிறேனே தவிர அந்த வன்முறை சரியாக தவறானு நான் உங்களை கேட்கல இந்த வன்முறைனா ஒரு நபரை கொள்வது மட்டும் கிடையாது ஒருத்தவங்களை காயப்படுத்தணுன்ற நோக்கத்தோட கூறிய வார்த்தைகளை பயன்படுத்துறதும் ஏதோ ஒரு செய்கை மூலியமாக ஒரு மனிதனை முற்றிலுமாக நிராகரிக்கிறதும் இல்லை ஒரு மனிதனை பார்த்து பயந்து அவனுக்கு அடிப்பணிவதுமே வன்முறை தான் நான் ஒரு இந்தியன் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு கிறிஸ்டின் நான் ஒரு தமிழன் இதெல்லாம் என்னோட அடையாளம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு வன்முறை தான் இதை சார்ந்த மனிதர்கள்லாம் என்ன சார்ந்த மனிதர்கள் இதை சாராத மனிதர்கள்லாம் வேற்று மனிதர்கள்னு பார்க்குறதும் ஒரு வன்முறை தான் என்னை சார்ந்த மனிதர்களுக்கு வரக்கூடிய வழிகள் என்னுடைய வழிகள் வேற்று மனிதர்களுக்கு வரக்கூடிய வழிகள் எனக்கு ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தா அதுவும் வன்முறை தான் திரும்பவும் சொல்கிறேன் இப்படிப்பட்ட வன்முறை சரியாக தவறான்னு நான் கேட்கல இப்படிப்பட்ட வன்முறை இருக்கலாமா இருக்கக்கூடாதான்னு நான் கேட்கல இந்த வன்முறைக்கு காரணம் என்னன்னு கூட நான் கேட்கல இந்த வன்முறை நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு கேட்குறேன் இருக்குன்ற உண்மையை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் சொல்கிறேன் இல்லை எனக்குள்ளே வன்முறை இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் பக்குவப்படுத்தப்பட்ட பார்வையால் நீங்கள் பார்க்கறதுனால தான் என்னோடய அம்மாவுக்கும் என்னோட மனைவிக்கும் ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகுது அங்கே நான் கோவப்பட்டேன்னா அது சரிதானே வெறுப்பின் காரணமாக ஒரு மனிதர் மேலே கோவத்தை காட்டினாதான தப்பு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே எந்த ஒரு கோவத்தையும் சரி தப்புன்னு நான் சொல்லலை எப்போ ஒரு கோவத்தை சரி தப்புன்னு நம்ம பார்க்குறோமோ அங்கே நம்ம மனது பக்குவப்படுத்தப்பட்டிருக்கு அதை நமக்கு இது சரி இது தவறுன்னு இந்த கலாச்சாரமும் இந்த சமுதாயமும் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம கவனிச்சாங்கணும் இங்கே வன்முறை சரியாக தவறான்னு திரும்பவும் நான் கேட்கல வன்முறை இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன் எப்போ இந்த பக்குவப்படுத்தப்பட்ட மனநிலையை நீங்கள் உடைக்கிறீங்களோ எப்போ இந்த சமுதாயத்திலேருந்து வெளியே வரீங்களோ எப்போ இந்த அதிகாரங்களை தூக்கி போடுறீங்களோ அப்போ ஆமாம் எனக்குள்ளே வன்முறை இருக்குது அப்படின்றத கவனிப்பீங்க எப்போ இந்த அதிகாரம் உங்கள்கிட்ட இல்லையோ அப்போ யாருமே உங்கள்கிட்ட இந்த வன்முறை தப்புன்னு சொல்ல போகிறது கிடையாது இந்த வன்முறையை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது அப்போது வன்முறை எனக்குள்ளே இருக்குன்றத நானே பார்க்குறப்போ அந்த வன்முறை எனக்கு தேவையான்ற கேள்வியை நானே கேட்பேன் அந்த வன்முறை இருக்கும்போது எனக்குள்ளே நிம்மதி இல்லைன்ற உண்மையை நானே பார்ப்பேன் நானாவே பார்க்கும்போது அந்த வன்முறை எனக்குள்ளே இல்லைன்றதை நான் நிரூபிக்கணுன்ற அவசியம் இல்லை அந்த வன்முறை எனக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற கட்டாயம் இல்லை வன்முறை ஆனால் இருக்குன்றதை நான் பார்க்குறப்போ நானாவே இந்த வன்முறை வேணாம்ன்ற ஒரு முடிவெடுப்பேன் அப்படி என்னோட வன்முறையை ஆடைகள் அற்று அம்மனமாக எனக்கு முன்னாடி நிறுத்தி வைத்து அது அங்கே இருக்குன்றதை நான் பார்த்து அது வேணான்னு ஒரு முடிவெடுத்தேன்னா அந்த வன்முறையை போக்குறதுக்காக நான் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க வேண்டிய தேவையில்லை எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை அந்த வன்முறை இருக்குது எனக்கு வேணான்றத நான் பார்க்கும் போது யாரும் என்னை கட்டாயப்படுத்தாத அந்த நேரத்தில் அந்த வன்முறை அதே வினாடியில் மாயமாக மறைந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த வன்முறைகள் மறைந்து போகிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நான் ரொம்ப அமைதியாக உணர்வேன் அப்படின்னு சொன்னால் அது கிடையாது ஏன்னால் நம்ம அமைதியாக உணர்றது ரொம்ப சுலபமான விஷயம் சில செயல்களை செய்கிறது மூலியமாக கொஞ்சம் உழைப்பை போடுறது மூலயமா நம்ம மனதை நம்மளால் அமைதியாக்க முடியும் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து என்னோடய மூச்சை கவனிச்சேன்னா அங்கே எனக்கு அமைதி கிடச்சிரும் அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி உண்மையாக இந்த வன்முறைகள் அழிந்து போகிறத நான் எங்கே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா சக உறவில் இருக்கும்போது என் மனதில் அமைதி இருக்கிறத வச்சு தான் எனக்குள்ளே இருக்கிற வன்முறை மறைந்ததாக இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும் என் கூட இருக்கிறவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சி அப்படின்றத பார்க்குறப்போ எனக்கு பொறாமை வராமல் இருக்கணும் என்னோடய காதலிக்கு இன்னொரு முக்கியமான நண்பர் இருக்கார் அப்படின்றத பார்க்குறப்போ அங்கே எனக்கு பயம் வராமல் இருக்கணும் என்னோடய குழந்தை நான் சொன்ன விஷயத்தை படிக்காமல் வேற ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறான் இந்த உலகத்தில் மதிக்கப்படாத ஒரு மனிதனாக மாறிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரப்போ அவன் மேலே கோபம் வராமல் இருக்கணும் இப்படிப்பட்ட உறவில் நம்ம அமைதியை வைத்திருக்கும் போது தான் நமக்குள்ளே இருக்கிற வன்முறை காணா போனதை நம்மளால் அடையாளம் காண முடியும் நான் முதல்ல சொன்ன மாதிரி அனைத்து வன்முறைகளும் உறவில் மட்டும்தான் இருக்குமே தவிர தனிமையில் இருக்கிறது கிடையாது அப்போ இங்கே நம்ம அடுத்த ஒரு கேள்வியை கேட்டாகணும் ரொம்ப முக்கியமான கேள்வி உறவுனா என்ன உறவு அப்படின்றது ஒரு பிம்பத்தை உருவாக்கி தன்னை தற்காத்து கொள்ளும் செயல் அப்படின்னு சொல்லலாம் எப்படின்னா எனக்கு இப்போ ஒரு காதலி இருக்கா அந்த காதலியை பார்த்த உடனே நானாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறேன் என் காதலி ரொம்ப நல்லவ இப்படிப்பட்ட செயலை தான் செய்வாள் இப்படிப்பட்ட செயலை செய்ய மாட்டா நான் தான் அவன் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே நபர் என்ன மாதிரி வேறு நபர்கள் முக்கியமாக அவளுக்கு இருக்க முடியாது வேறு எந்த ஒரு விஷயமும் என்னை விட அவளுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை நானாக உருவாக்குறேன் இந்த பிம்பத்தை ஏன் உருவாக்குறேன் இப்படியெல்லாம் என்னை பார்க்குறதுக்கு ஒரு மனிதன் வேணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேவையை நான் வச்சுருக்கறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி எனக்குள்ள ஒரு பயத்தை வச்சுருக்கிறதுனால எனக்குள்ளே ஒரு வன்முறையை வச்சுருக்கிறதுனால அந்த வன்முறையை பூர்த்தி பண்ணுறதுக்காக என் வாழ்க்கையில் வந்த ஏதோ ஒரு மனிதனை அப்படிப்பட்ட மனிதன் அப்படின்ற பிம்பத்தை உருவாக்கி அந்த தேவையை பூர்த்தி பண்ணுறேன் இப்போ என்னைக்கோ ஒரு நாள் அந்த பிம்பம் உடைந்து போகிற போகிறப்போ அந்த உறவையை நான் உடைச்சி எறிகிறேன் அப்போ இங்கே உறவுனா என்னன்னா இப்படிப்பட்ட பிம்பத்தை உருவாக்கும் ஒரு செயல் தான் உறவாகவே இருக்குது நம்ம வாழ்க்கையில் வர அனைத்து மனிதர்களை பற்றியும் நம்மளாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறோம் அந்த பிம்பத்தை வச்சு உறவாடிக்கிட்டு இருக்கும் எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த குழந்தை இப்படிப்பட்ட மனிதனாக வந்துடுவான் இப்படிப்பட்ட மனிதனாக நான் மாற்றணும் இப்படி அவன் படிக்கணும் இப்படி சொசைட்டியில மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக வரணும் சமுதாயம் சொல்கிறத இப்படிலாம் அவன் கேட்கணும் அப்படின்னு நானாக ஒரு பிம்பத்தை உருவாக்குறேன் எப்போ அவன் அதை உடைக்கிறானோ அங்கே எனக்கு வருத்தம் வருது அங்கே எனக்குள்ளே இருக்கிற வன்முறை பீரிட்டு வெளியே வருது அப்போ இந்த பிம்பம் ஏன் உடையுது அப்படின்ற அடுத்த கேள்வியே கேட்கணும் இந்த பிம்பம் உடைந்து போகிறதுக்கு மூணு முக்கியமான காரணங்கள் இருக்குது முதல் காரணம் நம்ம ஏதோ ஒரு மனிதன் மேலே சைக்காலஜிக்கலாக சார்ந்து இருக்கிறது என்னோடய சந்தோஷத்துக்காகவும் என்னோடய நிம்மதிக்காகவும் ஏதோ ஒரு மனிதன் மேலே சார்ந்துருக்கிறப்போ அங்கே நான் பிம்பத்தை உருவாக்குறேன் அந்த பிம்பம் உடைந்தும் போகும் அடுத்தது என்னோடய உறவின் கூட என்னன்னா ஒப்பிட்டு பார்த்து என் வாழ்க்கை எப்படி இருக்குன்ற மதிப்பீடை போட்டேன்னா அங்கேயும் பிம்பத்தை உருவாக்குறேன் அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு அங்கே ஒரு வன்முறை பீரிட்டு வருது ஒரு பொறாமை வருது அந்த மாதிரி நான் ஆக மாட்டேனான்ற பயமும் வருது மூணாவது காரணம் ஆசை எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படுறது கூட தப்பு கிடையாது குறிப்பிட்ட விஷயம் மட்டும்தான் என்னோட உறவுலேருந்து எனக்கு கிடைக்கணும் என் உறவுலேருந்து எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும் நான் சொல்கிறது தான் அவங்க செய்யணும் என்னோட பேச்சை மீறக்கூடாது எனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த ஆசைகளை மட்டும் வச்சுருக்கிறேன் மற்ற விஷயங்கள் வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னா அங்கேயும் இந்த பிம்பம் உடைந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை கொஞ்சம் ஆழமாக உற்று கவனிக்கும் போது என் வாழ்க்கையில் நான் உருவாக்கி வைத்திருக்கிற அனைத்து உறவும் ஏதோ ஒரு பிம்பத்தை சார்ந்ததாகவே இருக்கே அப்படின்றத நம்ம புரிஞ்சுப்போம் அவங்க மேலே எனக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது அவங்க மேலே நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கேன் யார் கூடயும் நான் அவங்கள கம்பேர் பண்ணுறேன் அவங்க கூட என்ன நான் கம்பேர் பண்ணுறேன் அவங்கள்டிருந்து எனக்கு இது கிடைக்கணுன்ற ஆசையை நான் வைத்திருக்கேன் அப்படின்ற உண்மையை கவனிப்பீங்க இதனால தான் வன்முறைகள் உருவாகுதுன்ற உண்மையும் கவனிப்பீங்க இதை கவனித்ததுக்கப்புறம் இது சரி தவறுன்னு யாரும் உங்களுக்கு சொல்லாத போது யாரும் சொல்கிறதுக்கு இல்லாத போது நீங்களாவே அது எனக்கு தேவையில்லைன்ற முடிவு எடுப்பீங்க அப்போது உறவுகள் அறந்து போகாது ஆனால் இந்த உறவு மேலே நீங்கள் உருவாக்கி வைத்திருக்க பிம்பம் உடைந்து போகும் அவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டீங்க அவங்க மேலே நீங்கள் சார்ந்து இருக்க மாட்டிங்க அவங்க மேலே உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு உணர்வு உங்களுக்கு வரும் ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க அது தனிமை கிடையாது இவ்வளவு நாளாக நீங்கள் உணராத ஒரு விஷயம் அது அதோட பேரு சுதந்திரம் ஆனால் இந்த சுதந்திரத்தை நீங்கள் அடைய தயாராக இருக்கீங்களா சுதந்திரம்னா என்ன சுதந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு பிடிக்காத உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சிரமமான சூழல்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம பொதுவாக நமக்கு பிடிக்காத ஒரு நினைவுகள்ல இருந்தோம் வழியில் இருந்தோம் சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நமக்கு பிடித்த நினைவுகளை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம் இதில் ஒரு விஷயத்தை நிராகரித்து ஒரு விஷயத்தை மட்டுமே தக்க வச்சிக்கிறது அப்படின்றது நடக்காத காரியம் அப்போ ஒரு விஷயத்துலேருந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னா இன்னொன்னுத்தையும் நீங்கள் இழக்க தயாராக இருக்கணும் அப்போ உண்மையான சுதந்திரம்னா என்ன இதிலேருந்தெல்லாம் அப்படியே ஓடி போகிறதா இதெல்லாம் விட்டு விலகி போகிறதா கிடையாது இது எல்லாத்தையுமே என் கூட வச்சுக்கிட்டு என்னோட பார்வையை மட்டும் இதை நோக்கின பார்வையை மட்டும் மாற்றுறது தான் உண்மையான சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா எப்போ நீங்கள் தனிமையில் வாழ கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் தனிமையில் வாழ்கிறது அப்படின்னா எல்லாரையும் விட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடி போகிறது கிடையாது தனிமையில் வாழ்கிறது அப்படின்னா இது தான் என் நாடு இது தான் என் ஊர் இது தான் என் குடும்பம் இது தான் என்னோடய மதம் இது தான் என்னோடய ஜாதி இது தான் என்னோட மொழி இது தான் என்னோட இன்னொன்று ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்மளை புகுத்திக்காம எல்லா இருந்தும் வெளியே வந்து தனிமையில் நிற்கிறது தான் உண்மையான தனிமை இந்த தனிமையில் உங்கள் கூட மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது அர்த்தம் கிடையாது எந்த ஒரு மனிதர்கள் கூடையும் எந்த ஒரு சமுதாயத்தின் கூடையும் நம்மளை நம்ம அடையாளப்படுத்திக்க கூடாது அதுதான் உண்மையான தனிமை இந்த அடையாளம்னால் என்ன ஏதோ ஒரு கூட்டம் இருக்குது ஏதோ ஒரு சமுதாயம் இருக்குது அந்த சமுதாயம் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது சரிதான் நான் நம்புவேன் அதை நான் கேள்வியே கேட்க மாட்டேன் அதை சரின்னு நிரூபிக்க என்னோடய உயிரையும் கொடுப்பேன் போராடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் உங்களோட அடையாளம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த அடையாளத்தை நம்ம எப்போ ஏற்றுக்கிறோமோ அப்போ இந்த சமுதாயத்தில் நமக்கு சுதந்திரம் கிடையாது இந்த சமுதாயத்தோட அடிமை தான் நம்ம அப்போ உண்மையான ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னா இப்படி எந்த ஒரு சமுதாயத்திலையும் சேராமல் தனிமையாக நீங்கள் நிற்க கற்றுக்கணும் அது உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து தான் இந்த தனிமை உங்களை மனிதர்கள்ட்டேருந்து பிரித்து எடுக்காது எல்லா மனிதர்கள் மேலேயும் அன்பை விளைவிக்கக்கூடிய ஒரு தனிமையாக இருக்கும் உங்கள் குடும்பம் உங்கள் மதம்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்களையுமே உங்கள் மனிதர்களாக பார்க்க ஆரம்பிப்பீங்க அங்கே அன்பு மட்டும்தான் இருக்கும் அந்த அன்பு தான் உங்களுக்கு சுதந்திரத்தையும் பெற்றுத்தரும் இந்த சுதந்திரத்தை எப்போ நான் பார்க்குறனோ அப்போ தான் என்னால் உண்மையான அன்பை சுவைக்கவே முடியும் இப்போ நம்ம இன்னும் ஆழமான ஒரு கேள்விக்கும் வந்திருக்கோம் அன்புனா என்ன அன்புனா ஒரு சென்டிமெண்ட் அன்புனா ஒரு எமோஷன் அன்புனா ஒரு ப்ளஷர் ஒரு இன்பம் அப்படின்னு நம்ம நிறைய சொல்வோம் இப்படிலாம் நம்ம சொல்லும் போது அன்புனா என்னன்றத வர்ணிக்க நினைக்கிறோம் டிஃபைன் பண்ண நினைக்கிறோம் எப்போ நம்ம அன்புனா இது தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோமோ வர்ணிக்கிறோமோ அப்போது அன்புனா இது தான் இது அன்பு இல்லை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம் இப்படி இதுதான் அன்பு இது அன்பு இல்லைன்னு நம்ம பிரித்தோன்னா அங்கே நம்ம ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுறோம் அங்கே நம்ம நம்மளோட சொசைட்டி சொல்லி கொடுத்த விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அங்கே நம்ம பக்குவப்பட்டு இருக்கோம் அப்போது எங்கே நம்ம இது தான் அன்பு இது அன்பு இல்லைன்னு சொல்கிறோமோ அங்கே உண்மையாக அன்பே இருக்கிறது கிடையாது உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேருக்கு ஒரு காதல் முறிவு ஏற்பட்டிருக்கலாம் கொஞ்ச நாள் வரைக்கும் ஒரு நபரை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் திடீர்னு நமக்கு பிடிக்காத ஏதோ ஒரு செயலை அவங்க செஞ்சுருப்பாங்க உடனடியாக அவங்கள நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்போ நான் அன்பாக உன் மேலே இருக்கணும்னா நீ இப்படிப்பட்ட நபராக இருந்தால் மட்டும்தான் அன்பாக இருப்பேன் நீ மார்னினா நாங்கள் அன்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது அன்பே கிடையாது சில சமயம் அன்புனா இந்தந்த வேலைகளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு நேரத்தை கொடுக்கணும் பரிசுகள் கொடுக்கணும் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் போது தான் அன்பை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு ஒரு காமெடியான எக்ஸ்ப்ளனேஷனையும் கொடுப்பாங்க அன்புன்றது ஒரு வேலை கிடையாது எனக்காக இதெல்லாம் செஞ்சால் தான் உன் மேலே அன்பு வரும்னு சொல்கிறது அன்பே கிடையாது ஒரு அன்பாக நான் ஒருத்தவங்க மேலே இருக்கிறப்போ இதெல்லாம் செஞ்சே ஆகணுன்ற கட்டாயமும் எனக்கு எதுவும் கிடையாது அன்புன்றது அடிப்படையான விஷயம் அது அங்கே சாதாரணமாகவே இருக்கும் அதே மாதிரி சில பேர் என்னோடய கடவுள் மேலே எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்வாங்க உங்களால் உங்களோட கடவுள் மேலே அன்பு செலுத்தவே முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எதை நம்ம கடவுள்னு சொல்கிறோம் நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் கடவுள் நான் எதை புனிதம்னு நினைக்கிறனோ யாரை உத்தமம்னு நினைக்கிறனோ எது இந்த உலகத்தை படைச்சதுன்னு நான் நம்புறனோ அதுதான் என்னோட கடவுளாக இருக்குது அப்போ கடவுள் மேலே நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னா நான் எந்த விஷயத்தை நம்புகிறனோ எதுக்காக நான் பக்குவப்பட்டிருக்கணும் அதை இன்னும் ஆழமாக எனக்குள்ளே இறக்கிக்கணுன்றதுக்காக நான் செய்கிற ஒரு செயலை தான் கடவுள் மேலே எனக்கு அன்பு இருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன் இன்னும் தெளிவாக இந்த அன்புனா என்னென்னு புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நிகழ்வை பற்றி யோசித்து பார்ப்போம் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை இப்போ இறந்து போயிடுச்சு நம்ம என்ன செய்வோம் அழுவோம் இந்த அழுகை அன்பின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் பெரும்பான்மையான நேரத்தில் இந்த அழுகை அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறதே கிடையாது இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த குழந்தை என்னோடய வீட்டில் பிறந்திருக்கு அதனால் அந்த குழந்தை இறந்ததுக்கப்புறம் நான் இப்படி அளறேன் ஒருவேளை இதே குழந்தை ஒரு பத்து தெரு தள்ளி இன்னொருத்தவங்க வீட்டில் பிறந்திருந்தா அப்போ அந்த குழந்தை இறந்து போகிறப்பையும் இதே மாதிரி நான் அளந்திருப்பேனா கண்டிப்பாக அழுதுருக்க மாட்டேன் அப்போது இங்கே அந்த குழந்தைக்காக நான் அலறேனா இல்லை அந்த குழந்தைய என்னோடய குழந்தைன்னு நான் அடையாளப்படுத்திக்கிட்டதுனால அலறேனா இங்கே அது ஏன் குடும்பம்ன்றதுனால தான் நான் தவிர உண்மையாக அந்த குழந்தை மேலே இருக்கிற அன்புனால அழலை இப்போ இதே குழந்தை வேறு ஒரு ஜாதிக்காரன் வீட்டில் பிறந்திருந்தா அப்போ நான் இதே மாதிரி அழுவனா என்னோடய ஜாதியில் பிறந்திருக்குன்றதுனால தான் நான் அழறனே தவிர அந்த குழந்தை மேலே அன்பு இருக்கிறதுனால அழறது இல்லை அப்போ உண்மையாக அந்த குழந்தை மேலே எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை இந்த வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி இல்லை பத்து தெருத்தள்ளி வேறு யாரோ ஒருத்தவங்களோட வீட்டில் பிறந்திருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அதே அழுகை எனக்கு வரணும் ஆனால் என் வீட்டில் இருக்கும்போது மட்டும் வருதுன்னா அப்போ அது என் வீட்டில் பிறந்ததுனால தான் அழுகை வருதே தவிர அந்த குழந்தை மேலே அன்பு இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் ஆழமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும் ஒரு உண்மையான அன்பு என் குழந்தை மேலே இருக்குன்னா அந்த குழந்தை என் வீட்டில் தான் பிறக்கணுன்ற கட்டாயம் கிடையாது அது இந்த உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலும் அதே மாதிரி அன்பை நான் செலுத்துவேன் அதுதான் உண்மையான அன்புன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்போது ஆல்ரெடி பத்து தள்ளி ஒரு வீட்டில் பிறந்திருக்கிற குழந்தை என் வீட்டில் பிறக்காமல் என்னோடய குழந்தை அங்கே பிறந்திருக்கிறதா தான் அர்த்தம் ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் பிறந்திருக்கிற குழந்தையும் என் குழந்தை தான் ஆனால் என் வீட்டில் பிறக்காமல் அங்கே பிறந்திருக்குன்றதாக தான் அர்த்தம் அப்போ உண்மையாக அன்புன்றது எனக்கு இருந்தால் என் வீட்டில் பிறந்த குழந்தை மேலே எப்படிப்பட்ட அன்பை செலுத்துவனோ அதே அன்பை தான் பத்து தெருத்தல்லையும் இல்லை அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூளைலேயும் இல்லை ஏதோ வேறு ஒரு ஜாதியில் பிறந்ததோ வேறு ஒரு மதத்துலேயோ வேறு ஒரு இனத்தில் பிறந்த அந்த குழந்தை மேலேயும் காட்டுவேன் இப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதர்கள் மேலேயும் ஒரே மாதிரியான அன்பை செலுத்துகிறப்போ தான் உண்மையாக எனக்கு அன்புன்றது இருக்குது இந்த அன்பு எங்கே உருவாகும் அப்படின்னா நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை துறந்தால் தான் இதுதான் என்னோடது அப்படின்றத நான் எப்போ மறக்கிறனோ அப்போ தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்து மேலேயும் ஒரே மாதிரி அன்பு வரும் அப்படி வந்தால் தான் அந்த அன்பு உண்மையான அன்பும் கூட அப்போது இதற்கு நம்ம என்ன செய்யணும் நான் முதல்ல சொன்ன சுதந்திரத்தை நீங்கள் அடைஞ்சாகணும் இது தான் என் குடும்பம் இது தான் என் நாடு இது தான் என் மதம் இது தான் என் மொழி இதுதான் என் இனம் இதுதான் என் ஜாதின்னு இந்த விஷயத்துக்குள்ளே அடையாளப்படாமல் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா எல்லா மனிதர்களும் உங்கள் மனிதர்களாக மாறுவாங்க எல்லா மனிதர்கள் மேலேயும் ஒரே மாதிரி அன்பு வரும் அந்த அன்பு தான் உண்மையான அன்பு இப்படி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மறக்கும்போது தான் உண்மையான அன்பு வருது இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து சுதந்திரம் பெறும்போது தான் உண்மையான அன்பு வருது அப்போது இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் தி நோன் தான் உண்மையான அன்பு இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களை கொஞ்சம் தொந்தரவு பண்ணியிருக்கலாம் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் உங்கள் குழந்தை மீது இருக்கக்கூடியது உண்மையான அன்பான்னு நான் எழுப்பின கேள்வி உங்களை காயக்கூடப்படுத்தியிருக்கலாம் ஆனால் நான் சொன்ன விஷயங்கள் ஏன் உங்களை தொந்தரவு பண்ணுது நான் சொன்ன விஷயங்கள் ஏன் உங்களை காயப்படுத்துது ஏன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஆழமாக கவனிக்க துவங்கலை உங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் கவனிக்க துவங்குறீங்களோ அப்போ கட்டாயம் இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும் கவனிக்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருக்கு ஏற்கனவே ஒரு விஷயம் நமக்கு தெரிந்திருக்கு அப்படின்னா அந்த விஷயத்தை கவனிக்கிறது கடுமையானதா கடினமானதா மாறிடுது உதாரணத்துக்கு இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிந்திருந்தா அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனோட உண்மையான நிலைமையை என்னால் பார்க்கவே முடியாது நான் எப்படிப்பட்ட கற்பனையை வச்சுருந்தனோ எப்படி அவங்கள நான் தெரிந்து வைத்திருக்கணும் அப்படிப்பட்டவங்களா மட்டும்தான் அவங்க எனக்கு தெரிவாங்க எப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுதோ அப்போ அங்கே கம்பேரிசன் அப்படின்றது ஒப்பிடுன்றது கட்டாயம் நடக்கும் நான் வாழ்க்கையில் சில பெண்களை பார்க்குறேன் அதில் இவங்க தான் ரொம்ப அழகுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன்னா அப்படிப்பட்ட விஷயத்தை நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் பார்க்க போகிற இன்னொரு பெண்ணை நான் இதற்கு முன்னாடி தெரிந்து வைத்திருக்க ஒரு பெண்ணோட ஒப்பிட்டு பார்த்து மட்டும்தான் இவங்க அழகாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத சொல்லுவேன் உண்மையாக நேச்சுரலாக அவங்களுக்குள்ள இருக்கிற அழகை என்னால் பார்க்க முடியாமலேயே போயிடும் அப்போ உண்மையாக நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நபரோட அழகை நம்ம பார்க்கணும்னா இதுக்கு முன்னாடி தெரிந்து வைத்திருக்கிற அனைத்து விஷயத்தையும் நம்ம மறந்தாகணும் மறக்கிறதா தான் இறைசர் இருக்கா அழைச்சிடுற லெவலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்கிறது ரொம்ப சுலபம்தான் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நண்பர் இருக்கார் பத்து வருஷமாக எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு வச்சுப்போம் இன்னைக்கு அவரை நான் பார்க்கும்போது பத்து வருஷமாக எனக்கு தெரிஞ்சவன் தான் இவன் இவன் இப்படி தான் செய்வான் அப்படின்னு அவர் உண்மையாக எப்படி இருக்காருன்றதை கவனிக்காம பத்து வருஷமாக அவரை பார்த்து நான் உருவாக்கி வச்சுருக்க இமேஜை மட்டும் தான் திரும்ப திரும்ப பார்ப்பேன் பத்து வருஷமாக எனக்கு அந்த நண்பர் எப்படி இருந்தாருன்னு தான் தெரியுமே தவிர இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருன்றது உண்மையாக எனக்கு தெரியாது அப்போ பத்து வருஷமாக அவரை பற்றி நான் சேகரித்த ஞாபகங்களை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி என்ன அப்படின்னா இன்னைக்கு அவர் வேறுபட்ட மனிதன் தான் அப்படின்றத புரிந்துக்கிட்டு இன்னைக்கு அவர் எப்படி இருக்காருன்ற ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிட்டாலே அவரை இன்னைக்கு என்னால் கவனிக்க முடியும் அப்போ இது வரைக்கும் நமக்கு இருந்த எல்லா விஷயத்தையும் மறக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி என்னென்னா இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்ற ஒரு ஆர்வத்தை வளர்த்துக்கிறது தான் இந்த ஆர்வம் வெளியில் இருக்கிற அனைத்து விஷயங்கள் மேலேயும் இருக்கும்போது அதை நம்ம ஏற்கனவே தெரிந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம் ஏற்கனவே நமக்கு தெரியாதனால அங்கே சுதந்திரமும் அங்கே அன்பும் வரும் இது வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் கிடையாது நமக்குள்ளேயும் நம்ம வச்சுக்கணும் நான் யாருன்னு எனக்கு தெரியல நான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நான் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமாக இருந்தேன்னா எனக்குள்ளே என்னால் எட்டி பார்க்க முடியும் அப்படி எனக்குள்ளே ஆழமாக நான் கவனிக்கும் போது நான் சரியானவன் நான் தவறானவன்ற முடிவை நான் எடுக்க போகிறது கிடையாது இது சரி இது தவறுன்ற ஒரு மதிப்பீடை நான் போட போகிறது கிடையாது இதை நான் ஏற்றுக்கிறேன் இதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்ற முடிவை நான் எடுக்க போகிறது கிடையாது என்ன இருக்கோ அதை முழுமையாக உண்மையாக நான் பார்க்க போகிறேன் அப்படி பார்க்கும்போது இப்படி நீ இருக்கணும் நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற சமுதாயத்துக்கு நான் காதை கொடுக்க போகிறது கிடையாது அப்படி நான் கவனிக்கும் போது இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் நான் கிடையாதுன்றத புரிந்துப்பேன் நான் ஒரு தனி மனிதன் அப்படின்றத புரிந்துப்பேன் அப்படி நான் புரிஞ்சுக்கிறப்போ எனக்கு எனக்கு தெரிந்த விஷயங்கள்லேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்கும் போது எனக்குள்ள அன்பு மட்டும்தான் இருக்கும் அந்த அன்பு இதுதான் அன்பு இது அன்பு இல்லைன்ற ஒரு காரணத்தையோ ஒரு டெஃபினேஷனையும் அங்கே கொடுக்காது இவங்க மேலே தான் அன்பு இவங்க மேலே அன்பு இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் அது கொடுக்காது இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்கள் மேலேயும் சமமான அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம் ஜே கிருஷ்ணமூர்த்தியோட நிறைய ஸ்பீச்சோட ஒரு கம்பலேஷன் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் ஒரு சில சாப்டரை நான் ஒமிட் பண்ணேன் அதற்கு காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது அதை நான் இங்கே சொல்ல வேணாம் அப்படின்றதுனால ஒமிட் பண்ணேன் ரெண்டாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன் அப்போ தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு கோர்ட்டில் போகும் அப்படின்றதுனால நான் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு இணைப்பை பயன்படுத்திக்கிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க